வெல்கம் டு எஸ்ஆர்என் வீடியோ இன்றைக்கி பிரவேசிக்கால தமிழ் பொழில் ஒன்றில் இருக்கிற முக்கூடர் பல்லு இந்த பாடலினுடைய விளக்கத்தை பார்ப்போம் அடுத்த வீடியோவில் இதை பற்றி எளிய கட்டுரை வடிவில் தரேன் சிற்றிலக்கிய வகைகளில் எளிமையும் இனிமையும் வாய்ந்த ஒரு தான் பல்லு இலக்கியம் உழவர்களோட வாழ்வை சித்தரிக்கும் இலக்கியம் பல்லுன்னு அழைக்கப்படுது பல்லர்களின் வாழ்க்கையை விலக்கி கோரும் இலக்கியம் என்பதால் இதற்கு பல்லு என பெயர் வருகிறது உழவு தொழில் செய்யறவங்கள வந்து பல்லர்கள்னு சொல்றாங்க அந்த பள்ளர்களோட வாழ்க்கையை பற்றி விளக்கி கூறுவதனால இது பல்லு இலக்கியம்னு அழைக்கப்படுகிறது மருதநில நூலாக கருதப்படும் சிற்றிலக்கியம் பல்லு நிலம்னாலே உழவுத் தொழில் செய்வது தான் அந்த நில நூலாக கருதப்படும் சிற்றிலக்கியம் பல்லு உளவுத் தொழில் செய்யும் மக்கள் தான் பல்லர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் பெண்களை வந்து பள்ளியர் பள்ளத்தியர் என்று அழைப்பார்கள் வயல்களில் வந்து உளவுத் தொழில் செய்யும் மக்களின் வாழ்க்கையை பாடும் இலக்கியம் தான் இந்த பள்ளு இலக்கியம் முக்கூடல் அழகரின் மீது பாடப்பெற்றதால் இந்த நூல் வந்து முக்கூடர் பல்லு என பெயர்படுகிறது உளவு தொழில் செய்யறவங்களை வந்து பல்லர்கள்னு சொல்றாங்க அந்த பல்லர்களை பற்றி இந்த இலக்கியம் அமைந்திருக்கனால பல்லுன்னு அழைக்கப்படுது இது வந்து முக்கூடல்ல குடியிருக்கிற அழகர்ன்ற தெய்வத்தின் மீது பாடப்பெற்றதால் இது முக்கூடர் பள்ளி என அழைக்கப்படுகிறது இந்த கதையில வர உளவு தொழில் செய்கின்ற அந்த பல்லனோட பேர் வந்து அழகர் குடும்பன் அவங்களுக்கு வந்து ரெண்டு ஒய்ஃப் அது மூத்த பள்ளியின் பெயர் முக்கூடர் பள்ளி ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட பேர் வந்து முக்கூடர் பள்ளி இளைய பள்ளியின் பெயர் செகண்ட் ஒய்ஃபோட பேர் வந்து மருதூர் பள்ளி ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து திருமல வழிபடுறவங்க செகண்ட் ஒய்ஃப் வந்து சிவனை கும்பிடுறவங்க முக்கூடல்னா மூன்று நதிகள் கூடும் இடம் வந்து முக்கூடல்னு அழைக்கப்படுது தாமிரபரணி சிற்றாறு கயத்தாறு என மூன்று ஆறுகள் கூடும் இடம்தான் முக்கூடல்னு அழைக்கப்படுது இந்த முக்கூடல் வந்து இப்ப சீவல பேரின்னு அழைக்கப்படுது மூத்த குடியால் அதாவது முக்கூடர் பள்ளி ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அவள் வந்து வைணவ மதத்தை சார்ந்தவள் வைணவங்கிறது பெருமாள் விஷ்ணு அழகர்னு அழைக்கப்படக்கூடிய அந்த தெய்வத்தை வழிபடுறவங்கள வைணவ மதத்தை சார்ந்தவங்கன்னு சொல்றாங்க இந்த மூத்த மனைவி வந்து நல்ல குணம் கொண்டவள் பொறுமைசாலி திறமைசாலி இளையக்கூடியாள்னா செகண்ட் ஒய்ஃப் அவளோட பேர் வந்து மருதூர் பள்ளி அவ வந்து சைவ மதத்தை சார்ந்தவள் சைவங்கிறது சிவபெருமானை வழிபடக்கூடியவங்கள வந்து சைவ மதத்தை சார்ந்தவங்கன்னு சொல்றாங்க அவ வந்து கொஞ்சம் பொறுப்பு இல்லாதவ சோம்பேத்தனமா இருப்பா இந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் செகண்ட் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள எப்போ பாரு சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும் அவங்க பாடுற பாடல்கள் அவங்க ஊரினுடைய சிறப்புகள் இதை பற்றி கூறுறது தான் இந்த முக்கூடற் இதில் வந்து இந்த கதையினுடைய நாயகன் வந்து கொஞ்சம் பொறுப்பு இல்லாமல் வேலை வெட்டிக்கு போகாம அழகர் குடும்பன் அவன் வந்து ஒழுங்காக வேலை செய்ய மாட்டான் வேலையில் அக்கறை இல்லாமல் இருப்பான் மூத்த மனைவியை வந்து எப்போ வெறுத்து ஒதுக்கிட்டே இருப்பான் மூத்த மனைவி வந்து அவனோட மாமா பொண்ணு தான் மாமா பொண்ணையே அவன் திருமணம் செஞ்சுக்குவான் மொத்த மனைவின் மேலே அன்பு இல்லாமல் அவ்வளோ வெறுத்து ஒதுக்கிக்கிட்டே இருப்பான் இளைய மனைவின் மீது தான் அன்பும் காதலும் கொண்டு இருப்பான் அதனால் ரெண்டு பேருக்குள்ளேயும் அடிக்கடி சண்டை வருது அதை பற்றி தான் முக்கூடற்பல் அமைந்திருக்கு பரம்பரை பரம்பரையாக விவசாயத்தை வந்து தொழிலாக செய்து வர குடும்பம் தான் அழகர் குடும்பனோட குடும்பம் ஆனால் அழகர் குடும்பன் வந்து பொறுப்பு இல்லாமல் வேலை செய்யாமல் இளைய மனைவிக்கிட்டேயே காதல் கொண்டு அவகிட்டயே மயங்கி கிடக்குறான் மூத்த மனைவியை கவனிக்கிறது இல்லை அதனால் மூத்த மனைவி பண்ணையார்கிட்ட போய் முறையிடுறான் பண்ணையார் வந்து கண்டித்த பிறகு அவை ஒழுங்காக வேலை செய்கிறான் ஆனால் அந்த வயலில் வர லாபத்தை நெற்கதிரை வந்து மூத்த மனைவிக்கு கொடுக்காம இளைய மனைவிக்கே தான் கொடுப்பான் இடையில வந்து அவனை வந்து மாடு முட்டிரும் அப்புறம் வந்து உடல் தேறி தன் மூத்த மனைவியினுடைய அருமையை அவன் புரிஞ்சுக்கிறான் இறுதியில் வந்து மூணு பேருமே பல்லன் மூத்தப்பள்ளி இளையப்பள்ளி மூணு பேருமே ஒன்றா ஒத்துமையா சேர்ந்து வாழ்றாங்க அதுதான் இந்த முக்கூடர் பல்லு இப்போ ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் செகண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சண்டை போடுறாங்க ஆர்கியூ பண்ணுறாங்க அப்போ ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் சொல்றாங்க மூத்தப்பள்ளி சொல்கிறாங்க ஏன் ஊர் தான் சிறந்த ஊர் நான் தான் சிறந்தவள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இளையவள் சொல்றா என் ஊர் தான் சிறந்தது நான் தான் சிறந்தவள்னு சொல்கிறாங்க இப்போ பாடலோட விளக்கத்தை பார்ப்போம் உத்தரபாகமான சித்திர நதிக்கு தென்பால் ஓடும் பொருணையுடன் கூடும் போதே அப்படின்னா உத்தரனா வடக்கு பகுதி ஹிந்திலேயே உத்தரனா நார்த்னு சொல்லுவோம் இப்ப வடக்கு பகுதியில் வடக்கே வந்து சித்ர நதினு ஒரு சிற்றாறு ஓடுது அது வந்து தென் பகுதியில இருக்கிற பொருணைன்ற நதியோட கலக்குது அத்தனை காலமும் தொட்டு இத்தனை காலமும் கண்டு அடி வாழையாய் நான் குடியில் வந்தேன் அது வந்து அந்த சித்ரா நதிங்கிறது பொருணை நதியோட ஒன்றோடு ஒன்றாக கலக்குது வடக்கு இருக்கிறது தெற்குல உள்ள அந்த நதியோட கலக்குது இது காலங்காலமாக தொன்று தொட்டு தான் வருது அதே போல வாழையடி வாழையாக நான் வந்து நல்ல குடும்பத்திலிருந்து பிறந்து வந்தேன் அப்படின்னு ஒய்ஃப் சொல்றான் மூத்த பள்ளி இளைய பள்ளிட்டு சொல்றான் பத்திலே பதினொன்றாக வைத்தான் இலை குடும்பன் பண்டை சரடு கட்டி கொண்டான் என்னை பத்தோட பதினொன்னா என்னை வந்து அவை கூட்டிட்டு வரல அதாவது பத்து வைஃப் இருக்கும் அதோட பதினொன்றாவது ஒய்ஃபாலாம் என்னைய அவை கட்டிட்டு வரல அவனுடைய முதல் மனைவி நான் தான் சரடுனா தாலி தாலி கட்டி முறைப்படி என்னை திருமணம் செய்து பல்லன் கூட்டி கொண்டு வந்தான் முத்தமிழ் நாட்டழகர் கொத்தடி யானுங்கான முக்கூடல் மூத்தப்பள்ளி நானே யாண்டே முத்தமிழ்னா இயல் இசை நாடகம் இந்த முத்தமிழையும் சங்கம் வைத்து வளர்த்தது மதுரை மாநகரம் கூடல்னா மதுரையை குறிக்குது இந்த மதுரை மாநகரில் குடிக்கொண்டிருக்கும் அழகருக்கு வந்து கொத்தடிமையாக இருக்கிறவன் வந்து மூத்தப்பள்ளியின் கணவன் அவருக்கு பொருத்தமான தலைவி நான் தான் பொருத்தமான மனைவி நான் தான்னு மூத்தப்பள்ளி உரைக்கிறாள் அதுக்கு பதில் வந்து இளையப்பள்ளி என்ன சொல்கிறாள்னா செஞ்சிக்கும் கூடலுக்கும் தஞ்சைக்கும் ஆணை செல்லும் செங்கோல் வடமலேந்திரன் எங்கள் ஊரே அதாவது செஞ்சியா இருக்கட்டும் மதுரையா இருக்கட்டும் தஞ்சையா இருக்கட்டும் இது எல்லாத்தையும் தனது தனது ஆணை கட்டளைக்கு கீழ்ப்படிய வைக்கும் நல்ல ஆட்சி புரிந்த வடமலேந்திரன் என்ற மன்னர் வந்து எங்கள் ஊர்தான் மன்னர்களுக்கெல்லாம் மாமன்னர் அரசர்களுக்கெல்லாம் பெரிய அரசனாக இருக்கக்கூடிய வடமலேந்திரன் செங்கோல்னா நீதிநெறி தவறாமல் இருக்கிறது நீதிநெறி தவறாமல் ஆட்சி நடத்தும் வடமலேந்திரன் எங்கள் ஊரே நெஞ்சிற் குறித்த குளம் அஞ்சுக்கு சக்கரக்கால் நிலையிட்ட பண்ணை தலையிட்டேன் நான் குளம் அஞ்சுக்குன்னா அவர் வந்து ஐந்து குளங்களை வந்து தோண் தோண்டியிருக்கிறார் அது வந்து நெஞ்சிற்கு குளித்த குளம் எந்தக்குன்னா அதை வந்து நம்மளால மறக்கவே முடியாது மக்களோட நன்மைக்காகவும் மக்களோட தேவைக்காகவும் ஐந்து குளங்கள் இருக்கிறாரு அவர் வந்து திருவாளிக்கல் நட்டு கால் கொண்ட அந்த நாளில் தான் இளைய பள்ளி இந்த பண்ணையில் வந்து சேர்ந்துருக்கிறாளாம் கஞ்சிக்கு தண்ணிலே தான் கெஞ்சி புகுந்த வளல்ல நான் வந்து கஞ்சிக்கு வழி இல்லாமல் உன் கணவர்கிட்ட வந்து தஞ்சமடையில கண்டாசை பட்டே கொள்ளும் பெண்டானவள் கருப்பழகர் தஞ்சை பல்லனுக்கேற்ற மருது இளையப்பள்ளி நானே ஆண்டேன் உன் கணவர் தான் என்னை பார்த்து ஆசை கொண்டார் உன் கணவர் தான் என்னை பார்த்து ஆசைப்பட்டார் அவர்தான் காதலித்தார் அந்த கருப்பழகரை தான் தஞ்சை பல்லனுக்கு ஏற்ற மருது இளையப்பள்ளி நான் தானே இளையப்பள்ளி தன்னோட பெருமையை சொல்றான் நான் ஒன்றும் உன் ஊருக்கு வழிய வரல வலிய என் ஊரில் வந்து என்னை மணந்தது உன் கணவன்தான் அதனால் அவனுக்கு ஏற்ற ஜோடி நான் தானே இளையப்பள்ளி சொல்கிறான் மூத்தப்பள்ளி வந்து அசூர்வடகரை நாடு முக்கூடலில் பிறந்தவள் மூத்தப்பள்ளி தெற்கு திசையில் உள்ள சீவலமங்கைங்கிற தென்கரை நாட்டில் மருதீசர் வீட்டிற்கும் ஊரில் ஊரான மருதூர்ல பிறந்தவ தான் இளைய பள்ளி முக்குடலின் சிறப்பு கொண்டல் கோபுரம் அண்டையில் கூடும் கொடிகள் வானம் படிதரம் மூடும் கொண்டல்னா மேகம் கோபுரங்கள் வந்து அவ்வளோ உயர உயரமாக காணப்படுமா அது வந்து மேகத்தை முற்றுற அளவுக்கு அந்த அளவுக்கு கோபுரங்கள் வந்து உயர்ந்து காணப்படுமா மேகங்கள் வந்து அந்த கோபுரங்களுக்கு அருகில் கூடி நிற்குமா அண்டையில் கூடும்னா அவ்வளோ உயரமான அந்த கோபுரங்களில் கோபுரங்களுக்கு வந்து அருகில மேகங்கள் கூடி நிற்கும் கொடிகள் முக்குழலினுடைய அந்த ஊரினுடைய கொடிகளுமே வானுயர பறந்து காணப்படும் கண்ட பேரண்டம் தண்டலை நாடும் கனக முற்றில் அணம் விளையாடும் தண்டலைனா சோலை முற்றில்னா முற்றம் அந்த ஊர் பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை பசேன்னு சோலைகள் நிறைந்ததாக இருக்கும் இந்த வீட்டின் முற்றத்தில் வீட்டினுடைய வெளிப்புறத்தில் வந்து அணம்னா அன்னம் அன்னப்பறவை விளையாடுமா விளையாடுமாடும் வெயில் பொன்னெலில் வழி தேடும் செண்டலங்காரர் அழகர் முக்கூடல் ஊரைகள் ஊரே அந்த முக்கூடலினுடைய மதில் சுவர்கள் மதில் சுவர்கள்னா காம்பவுண்ட் சுவர்னு சொல்லுவ அந்த முக்கூடலினுடைய மதில் சுவர்கள் கூட உயர்ந்து நிற்ப உயர்ந்து நிற்குமா அதாவது அவ்வளோ ஹைட்டாக இருக்குமா மதில் சுவர்கள் கூட அதனால சூரியன் வந்து மதில் சுவர்களுக்கு இடையே வழி தேடி செல்லுமா சூரிய கதிர்கள் கூட பாயிரத்துக்கு இடம் இல்லாத அளவுக்கு மதில் சுவர்கள் அவ்வளோ உயரமாக இருக்குமா சூரியன் வந்து மதில் சுவர்களுக்கு இடையே வழி தேடி செல்லுமா அண்டர் நாயகர் செண்டலங்காரர் செண்டுனா பூக்களை குறிக்குது தேவர்களின் நாயகன் பூக்களை விரும்பி சூடுபவன் அழகர் முக்குடல் ஊர் எங்கள் ஊரே தேவர்களோட நாயகன் மலர்களை விரும்பி சூடுபவர் வந்து தான் அந்த குடியிருக்கக்கூடிய முக்கூடல் ஆகிய தான் எங்கள் ஊர் என்று மூத்த பள்ளி தங்கள் ஊரின் சிறப்பை எடுத்து கூறுகிறாள் இளைய பள்ளி வந்து அதுக்கு பதில் அளிக்கும் விதமாக அவளுடைய ஊரின் சிறப்பை வந்து எடுத்து கூறுகிறாள் மருதூர் வளம் சங்கம் மேடைகள் எங்கும் உலாவும் தரங்கமீன் பொன் அரங்கிடை தாவும் சங்கம்னா சங்கினம் கடல் மட்டிலருந்து வெளியே வந்து அந்த சங்குகள்லாம் கடல் மட்டத்துக்கு வெளியே உலாவிக்கிட்டே இருக்குமா சங்கின் உற்பத்தியும் அதிகமாக இருக்குது மீனின் உற்பத்தியும் அதிகமாக இருக்குது அதனால அது அரங்கத்தின் வழியாக தாவி செல்லுமா இருந்து வெளியே வெளியே வரும் அந்த அளவுக்கு அதோட உற்பத்தி அதிகமாக இருக்குது எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறனால கடல் மட்டத்திலிருந்து வெளியே வந்து காணப்படும் திங்கள் சோலை மரங்களை ராவும் தெருக்கள் தோறும் மருக்களை தூவும் திங்கள்னா நிலா சோளைனா நல்ல பூஞ்சோலை பசுமையா இருக்கிறது மரங்கள் எல்லாமே உயர உயரமா காணப்படும் அந்த உயர உயரமான மரங்கள் வந்து நிலா நிலா மீது மோதுமா இப்படி நிலா வந்து உராயறதுனால அந்த மரத்துல இருக்கிற பூக்களோட மறுநா பூக்களின் தாது அந்த மகரந்தம் சொல்லுவாங்களே நடுவுல கலர்ல இருக்கிறது நிலா வந்து மரத்துல அந்த மரத்துல இருக்கிற பூக்கள்ல உள்ள தாதுக்கள் எல்லாமே தெருக்கல்ல சிதறுமா அது அப்படியே உராயிறப்ப அந்த தாதுக்கள் நம்ம அப்படி சிதறி கீழே விழுகுமா பொங்கர் ஊடிலம் பைங்கிலி மேவும் பூவை மாட புறாவினம் கூவும் வங்க வாரிதி வெங்கடு உண்ட மருதீசர் மருதூர் எங்கள் ஊரே பொங்கர்னா சோலை சோலைல வந்து பச்சை கிளிகள் எல்லாமே அங்க வந்து தங்கி இருக்குமா நாகன வாய்ப்பறவைங்கிற ஒரு வகையான புறாக்கள் புறாக்கள் வந்து சப்தம் செய்யுமா சப்தம் போடுமா வங்க வாரிதினா கடல் அந்த வங்கக்கடல்ல பார்க்கடலை கடந்த போது அந்த வெளிவந்த ஆழகால விஷத்தை உண்ட மருதீசர் எழுந்தரிலுள்ள மருதூரே எனது ஊர்னு இளையப்பள்ளி வந்து தன்னோட ஊரின் பெருமையை சொல்றா பார்க்கடலை கடஞ்ச போது விஷம் வந்தது அந்த விஷத்தை உண்டது வந்து நீலகண்டன் சிவபெருமான் தான் அந்த சிவபெருமான் மருதீஸ்வரர் வீற்றிருக்கும் மருது எங்கள் ஊரேன்னு இளையப்பள்ளி சொல்றா செகண்ட் ஒய்ஃப் வந்து ஊரின் பெருமையை சொல்லிட்டா இப்ப உடனே பதிலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து மூத்த பள்ளி வந்து அவளோட ஊரின் பெருமைய பதிலுக்கு சொல்றா ரெண்டு பேரும் பதிலுக்கு பதில் சண்டை போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு பாட்டு பாடுற மாதிரி இந்த பல்லு அமைந்திருக்கு இப்ப ஆசூர் நாட்டு வளமை கரைப்பட்டுள்ளது வெங்கலை திங்கள் கடம்பட்டுள்ளது கம்பத்து வேளம் கரைப்பட்டுள்ளதுன்னா கலங்கம் ஏற்பட்டுள்ளது அந்த ஊர்ல வந்து நிலாவில தான் கலங்கம் இருக்குமா வேற யார் மனசுலயோ கலங்கோ இருக்காதான் அதே போல கடம்பட்டுள்ளதுன்னா கட்டப்பட்டுள்ளது அங்க வந்து யானை வேளம்னா யானை மதம் கொண்ட யானையை தான் கட்டி போட்டு வச்சிருப்பாங்களாம் மக்கள் யாரையும் கட்டி போடுறது இல்லையா ஏன்னா மக்களுக்கும் மக்களுக்குள்ள எந்த சண்டை சச்சரவும் இருக்காது அதை மீன் பண்றதுக்காக மக்களை யாரும் கட்டி போடுவது இல்லையா சிறைப்பட்டுள்ளது விண்ணலும் புல்லு திரிப்பட்டுள்ளது நெய்படும் தீபம் சிறைப்பட்டுள்ளதுன்னா சிறகு விண்ணில பறவைகளுக்கு தான் அதாவது சிறைனா சிறையில அடைக்கிறத சொல்லல சிறகுங்கிற மீனிங் சொல்றாங்க வானத்துல பறக்கிற பறவைகளுக்கு தான் சிறை இருக்கு சிறகுகள் இருக்கு தவிர மனிதர்கள் யாரையுமே நாங்க சிறை அடைக்கல சிறையில பிடித்து வைக்கல ஊர்ல வாழும் மக்களுக்கெல்லாம் சிறை கிடையாது அதே போல திரிப்பட்டுள்ளதுன்னா அங்க வந்து நெய்தீபம் விடுற தான் திரி உண்டே தவிர மக்களுக்கு வந்து உண்மையை திரித்து பேசும் குணம் கிடையாது ஒன்றுன்னா பத்தா சொல்லுவாங்க போய் கலந்து பேசுவாங்க அந்த மாதிரிலாம் திரிக்கிற குணம் எங்க ஊர் மக்களுக்கு கிடையாது அப்படின்னு மூத்தப்பள்ளி சொல்றான் குறைப்பட்டுள்ளது கம்மியர் அம்மி குலைப்பட்டுள்ளது வள்ளியங்கொம்பு மறைப்பட்டுள்ளது அரும்பொருட்செயில் வளமை ஆசூர் வடகரை நாடே அம்மிக்கள் மட்டும்தான் அங்க தேஞ்சு போயிருக்கான் மக்கள் யாருக்குமே எந்த தேய்வோ குறைவோ கிடையாது அதே போல அங்க வந்து பூக்களோட கொம்புகள் தான் மெலிந்து காணப்படுமா மக்கள் யாருமே மெலிந்து இருக்க மாட்டாங்க உணவு பஞ்சம் இருந்தால் தானே மெலிந்து ஒல்லியாக காணப்படுவாங்க இங்க உணவுக்கு பஞ்சமே ஏற்படாதான் அவ்வளோ செழிப்பு வாய்ந்த ஊரா அதனால யாருமே மக்கள் யாரும் மெலிந்து இருக்க மாட்டார்களாம் அப்படின்னு இந்த பாடல்ல சொல்லப்பட்டிருக்கு எங்க ஊர்ல பாடுற செய்யுள்ள தான் பொருளை வந்து நாங்கள் மறைத்து வைத்திருப்போமே தவிர மக்கள் வாழ்வுல எந்த ஒளிவு மறைவும் இருக்காது செய்யல தான் பொருள் மறைக்கப்பட்டிருக்குமே தவிர மக்கள் கிட்டையோ மக்கள் மனசுலையோ மக்கள் வாழ்க்கையிலையோ எந்த ஒளிவு மறைவும் இருக்காது இப்படிப்பட்ட பெருமைகளை உடையது என்னுடைய ஆசூர் நாடு அப்படின்னு மூத்தப்பள்ளி ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து தன் நாட்டின் வளத்தை சொல்கிறான் ஆனால் அதுக்கு பதில் இளைய பள்ளி சொல்கிறான் தென்கரை நாட்டு வளமை காயக்கண்டது சூரியகாந்தி காந்தி கலங்க கண்டது வெண்தயிர் கண்டம் மாயக்கண்டது நாளிகை வாரம் மருக கண்டது வான்சுளி வெள்ளம் சாய கண்டது காய்குலை சென்னல் தனிப்பக்கண்டது கண்டது தாபதர் உள்ளம் இந்த ஊர்ல வந்து சிவ சீவலமங்கை தென்கரை நாட்டுல வந்து சூரியகாந்தி மலர்கள் மட்டும்தான் வெயில காயுமா அங்க இருக்கிற மக்கள் யாருமே காய மாட்டாங்களாம் அந்த அளவுக்கு நல்லா நிழல் தரக்கூடிய மரங்கள் சோலைகள்லாம் அமைந்திருக்கான் அதே போல வெண்ணெய்க்காக தயிரை தான் கடைவாங்க அந்த தயிரில் இருக்கிற கட்டியை வந்து வெண்ணெய்க்காக தான் கடைவாங்களே தவிர தயிர் வந்து கலங்குமே தவிர மக்கள் யாரும் எதற்காகவும் கலங்க மாட்டார்கள் அங்கே வந்து நொடிகளும் நாற்களும் மட்டும்தான் அழியும் அழிந்து போவது நாளிகையும் தான் தவிர வேற எதுவுமே அங்கே அழிந்து போகாது நெல் வந்து நல்லா விளைந்து குழை தள்ளி அது சுமை தாங்காமல் அந்த நெற்கதிர் தான் சாயுமே தவிர மக்கள் யாரோ எந்தவித அச்சுறுத்தலுக்கும் தலை குனிய மாட்டாங்க அங்கே முனிவர்கள் தான் தனித்திருப்பார்கள் மத்தபடி மக்கள் எல்லாருமே ஒன்றா கூடி வாழ்வார்கள் ரிஷிகள் முனிவர்கள் மட்டும்தான் தனித்திருப்பாங்க மக்கள்லாம் ஒன்று தான் வாழ்வாங்க தேயக் கண்டது உரைத்திடும் சந்தனம் சீவலமங்கை தென்கரை நாடு அங்கே தேஞ்சு போறது வந்து உரைக்கிற சந்த சந்தனத்தை உரைக்க உரைக்க தேஞ்சு போகும் அதுதான் சொல்றாங்க எங்கள் ஊர்ல வந்து சந்தனக்கட்டை தான் தேய்ந்து போகும் மக்களுக்கு எந்தவித தேய்வோ தொய்வோ குறைவோ எதுவும் இருக்காது இத்தகைய சிறப்புடையது என்னுடைய சீவலமங்கை தென்கரை நாடுன்னு இளைய பள்ளி செகண்ட் ஒய்ஃப் வந்து அவ நாட்டுடைய பெருமைய சொல்றான் முக்கூடல் வளம் சோதி மாமணி வீதி நெருக்கும் சுரும்பு பாடி இரும்பும் உருக்கும் சோதிமாமணின்றது ரத்தனக்கருக்கள் அழகர் வீச்சிருக்கிற இந்த முக்கூடலில் பார்த்தீங்கன்னா தெருக்கல்லாம் ரத்தனக்கருக்கள் வந்து கிடக்குமா அவ்வளோ செழிப்பு வாய்ந்த ஊராக சுரும்புனா வண்டு வண்டுகள் வந்து இனிமையாக பாடித் தெரியும் அந்த வண்டுகளோட பாட்டை கேட்டு இரும்பே உருகுமா இரும்பு வந்து எவ்வளோ டிகிரி செல்சியஸில் தான் நம்ம ஹீட் பண்ணாதான் அது உருகும் ஆனால் அந்த வண்டு அவ்வளோ இனிமையா பாடுமா அந்த வண்டின் சத்தத்தை கேட்டு இரும்பு உரு உருகும் சாதி நாள் வளம் நீதி பெருக்கும் தடத்து வாழை குடத்தை நெருக்கும் மக்கள் வந்து குளத்துல வந்து தண்ணீர் மோக்கும் மீன்கள் வந்து அந்த பானையில புகுந்து கொள்ளுமா அந்த அளவுக்கு மீன் வளம் அதிகமாக காணப்படுமா போதில் மேந்தில மேதி செருக்கும் குணமெல்லாந்தன் மலர் விண்டிருக்கும் ஆதிநாதர் அனாதியொத்தர் அழகர் முக்கூடல் ஊரைகள் ஊரே மேதினா எருமை எருமைகள் வந்து அங்கே இருக்கிற சில மலர்களை வந்து சாப்பிட்டு போதை கொள்ளுமா அந்த அளவுக்கு மலர்கள் எல்லாமே தெற்கல்ல நிறைந்து காணப்படுமா அந்த மலர்களை சாப்பிட்டு ஏறுமை வந்து போதை கொள்ளுமா எங்குமே மலர்கள் நிறைந்திருக்கும் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அழகர் பெருமான் அருள் புரியும் ஊர் எங்கள் முக்குடல் ஊரேன்னு மூத்த பள்ளி ஃபஸ்ட் ஒய்ஃப் வந்து தன் ஊரின் பெருமையை சொல்றா உடனே அதுக்கு பதிலுக்கு வந்து இளைய பள்ளி செகண்ட் ஒய்ஃப் அவள் ஊரின் பெருமையை சொல்றா மருதூர் வளம் தத்தும் பாய்ப்புணல் முத்தம் அடைக்கும் சாலைவாய் கண்ணல் ஆலையுடைக்கும் கத்தும் பேரிகை சத்தம் புடைக்கும் கழிப்பு வேலை ஒழிப்பை துடைக்கும் தத்தும் பாய்ப்புணல் முத்தம் அடைக்கும்னா வாய்க்கால்களில் வந்து தத்தி செல்லும் நீர் மருதுல வந்து முத்துக்கள் வந்து அதிகமா உற்பத்தி ஆகுதான் அந்த முத்துக்கள் என்ன செய்யும்னா அங்க இருக்கிற வாய்க்கால்ல இருக்கிற மடைகளெல்லாம் அடைத்து விடுமா அந்த அளவுக்கு முத்துக்கள் வந்து செழித்து காணப்படுதான் ஆலைகள்ல வந்து கரும்பு சாறு எடுப்பாங்களாம் கரும்பு உற்பத்தியும் அதிகமாக காணப்படுது அதே போல முரசின் ஒளி எழுப்பி கடலின் இறைச்சலை அடக்குவாங்களாம் முரசு கொட்டி கடல் வந்து அவ்வளவு பேரிரைச்சல் கொடுக்குமா முரசு கொட்டி அந்த கடலினுடைய பேரிரைச்சலை வந்து அடக்குவாங்களாம் நித்தம் சாரைய சித்திரம் படைக்கும் நிதி எல்லாந்தன் பதியீர் கிடைக்கும் மத்தம் சூடும் மதோன்மத்தரான மருதீசர் மருதூர் எங்கள் ஊரே நித்தம் சாரையர்னா தினமும் அந்த ஊரில் வந்து எங்கள் ஊரில் திருவிழா நடக்கும் அங்கே தினமும் ஏதாவது விழாக்கள் வந்து கொண்டாடப்பட்டுக்கிட்டே இருக்கும் அவ்வளோ அழகான ஊர் வந்து எங்கள் ஊர் எங்கள் ஊர்ல வந்து எல்லா வகை செல்வங்களும் காணப்படுகிறது மத்தம் சுடும் மதோன் மத்ரான மருதீஸ்வர் மருதுர் எங்கள் ஊரேனா ஊமத்தம் பூவை விரும்பி கொள்ளும் மருதீஸ்வரர் குடியிருக்கும் எங்கள் ஊர் இளைய பள்ளி தன் ஊரின் பெருமையை கூறுகிறாள் இப்போ மூத்தப்பள்ளி வந்து அதுக்கு பதிலாக தன்னுடைய நாட்டின் பெருமையை சொல்றா மீது எர்ந்திடும் தெங்கள நீரை மிடைந்த பூகம் சுமந்து காயை குதமொன்றி சுமக்க கொடுக்கும் சூதந்தன்கனி தூங்கும் பலாவில் பொதுமந்த பலாக்கனி வாழை உளக்கவே சுமந்து ஒன் குலை சாய்க்கும் மாதுளங்கொம்பு வாழையை தாங்கும் வளமை ஆசூர் வடகரை நாடே பூகம்னா பாக்கு மரம் சூதம்னா மாமரம் வடகரை நாட்டில் பார்த்தீங்கன்னா தெங்கிள நீரைனா தென்னை மரம் வந்து இளநீர் வந்து காய்ந்து காணப்படுமா தென்னை மரங்கள் உயர்ந்து வளர்ந்துருக்கும் அதில் வந்து இளநீர் வந்து காய்த்து காணப்படும் அந்த இளநீர் பக்கத்தில் பாக்குமரம் வளர்ந்து காணப்படும் அந்த பாக்கு மரத்துக்கு பக்கத்தில் மாமரங்கள் காணப்படும் மாமரத்துக்கு பக்கத்துல பலாவும் பலாக்கனியை வந்து வாழை மரங்களும் சுமக்குமா வாழை குலைகளை வந்து மாதுளம் கும்பு தாங்கி பிடிக்குமா மரங்கள் வந்து அவ்வளவு செழிப்பா வளர்ந்து காணப்படுதுன்னு சொல்றாங்க தென்னை மரம் வந்து இளநீர் காய்த்து காணப்படுமா அந்த இளநீர் காய்த்து காணப்படுறதுக்கு பக்கத்துல அந்த இளநீரை தாங்கி பிடிக்கிறதுக்காக பக்கத்துல பாக்கு மரம் அது வளர்ந்து காணப்படுமா அந்த பாக்கு மரத்தினோட காய்களை வந்து மாமரம் சுமந்துருக்குமா மாமரத்தின் கனிகளை வந்து பலா மரம் சுமந்து சுமக்குமா பலாவினுடைய கனிகளை வந்து வாழை மரம் சுமக்குமா வாழை பழங்களை வந்து மாதுளம் கொம்பு சுமக்குமா இப்படி ஒவ்வொரு மரங்களும் வளர்ந்து செழித்து நிறைந்து காணப்படும் இதுவே எங்கள் ஊரின் சிறப்புன்னு நூத்தப்பள்ளி ஃபர்ஸ்ட் வைப் வந்து தன் சிறப்பை சொல்கிறான் அதுக்கு பதிலாக இளைய பள்ளி தன்னாட்டின் சிறப்ப பங்க எந்தலை நீட்டி குறம்பினில் பச்சை இஞ்சியின் பார்சடை தீண்டும் தங்கும் இஞ்சியும் மஞ்சள் கழுத்தை தடவி மெல்ல தொடுமந்த மஞ்சள் அங்கசைந்திடும் காய்கதிர் சென்னல் அலாவி நிற்குமா சென்னெல்லும் அப்பால் செங்கரும்புக்கு கைதரும் போல் வளர் சீவல மங்கை தென்கரை நாடே மங்கையம்னா தாமரை குறம்புனா வரப்பு குளங்கள்ல வந்து தாமரை வந்து மலர்ந்து காணப்படும் அது வந்து தன்னோட தலையை நீட்டி பக்கத்து வரம்புலையும் வளர்ந்து காணப்படும் அந்த பக்கத்து வரம்புல வளர்ந்து காணப்படுறது வந்து இஞ்சியினுடைய சடையை தொடுமா இஞ்சி வந்து அது அப்படியே மஞ்சளினுடைய கழுத்தை வந்து மெதுவாக வருடுமா அதுக்கப்புறம் நெற்கதிர்கள் வந்து ஒன்றோடு ஒன்று மஞ்சளோட கலந்து காணப்படுமா நெற்கதிர்கள் எல்லாம் கரும்புக்கு கை கொடுப்பது போல வளர்ந்து செழித்து காணப்படுமா இங்க எப்படி தென்னை மரம் மாமரம் பழமரம் ஒன்னோட ஒன்னு சேர்ந்து செழித்து காணப்படுதுன்னு சொன்னாங்களா அதே போல இவங்க வந்து குளத்தில இருந்து தாமரை நீட்டி காணப்படும் அந்த தாமரை வந்து இஞ்சியனோட இஞ்சியோட சடையை தொட்டு காணப்படுமா அந்த இஞ்சி வந்து மஞ்சளை வந்து தடவி தொட்டு காணப்படுமா அந்த மஞ்சளானது நெற்கதிர்களோட சேர்ந்து காணப்படும் அந்த நெல்லானது கரும்போட சேர்ந்து காணப்படும் இத்தனை செழிப்புகளை பெற்றது என்னுடைய நாடுன்னு இளைய பள்ளி செகண்ட் ஒய்ஃப் வந்து தன்னுடைய ஊரின் பெருமையை சொல்கிறா தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ